இந்த கொய்யா மரத்தோட பிரண்ட கொடியும் கூடவே பாவக்காய் கொடியும் பின்னி பிரிஞ்சிருக்கிறத ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த பிரண்ட கொடியை ஏறுறதுக்கு இடம் இல்லாமல் நாங்களே தான் மரத்தில் ஏற்றி விட்டுருந்தோம். ஆனால் இந்த பாவக்காய் கொடி பார்த்திங்கன்னா தானாக வந்துச்சு. ஆனால் நல்லாவே காய் காய்ச்சது, சும்மா சொல்லக்கூடாது, நல்ல காய், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. பொதுவாக இந்த பொருளங்காய் பாவக்காயெல்லாம் காய் முடிஞ்ச உடனே கொடி தானாக வாடிடும். அதோடு இல்லாமல் கூடவே பூச்சியும் தாக்கிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இப்போ அதெல்லாம் அப்படியே கிளியர் பண்ணிடணும். தானாகவே அந்த கொடியெலாம் அப்படியே காஞ்சி போயிடும். இந்த பாவக்காய் பற்றி மேலேயே பூச்சி இருக்கு ஒரு மாதிரி இருக்கா, இதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணிடணும். ஆனால் இதில் கூடவே இந்த பிரண்டை இருக்குது, அந்த பிரண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. இந்த பாவக்காய் கொடியில் அப்பவும் ஒன்று ரெண்டு காய் இருக்குது, ஆனால் எதுவுமே நல்லா இல்லை. அதனால் அப்படியே கொடியிலேயே விட்டாச்சு. இது அப்படியே பழுத்து இந்த விதைகள் கொட்டும், மறுபடியும் தானாக செடிங்க வரும், அதனால தான் விட்டு வச்சுருக்கோம். இதை கிளியர் பண்ணலான்னு வந்தால் பிரண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ அடிக்கடி மழை வருது இல்லையா, பார்க்கவே நல்லா பச்சை பசியில் இருந்தது. இது அடிக்கடி சமையலில் சேர்த்துக்குவோம், பட் இப்போ கொஞ்ச நாள் ஆகிடுச்சு. சரி, இதை பார்த்தவொன்னே இன்றைக்கி இதை செஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடிக்கடி கட் பண்ணி விட்டால் தான் இந்த மாதிரி புதுசாக துளுக்கும். இந்த இலசாக இருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இதுதான் சாப்பிடணும். பட் இதில் இருக்கிற ரிஸ்க் என்னென்னா, இதை பறிக்கும் போது தொட்டாலே போதும் கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறத விட ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற காட்டுப்பகுதியில் வேலிங்கலாம் அதிகமாக வளரும். இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சாதாரண பிரண்டை, சிகப்பு, உருண்டை, தட்டை பிரண்டை, புளி பிரண்டை நிறைய இருக்குது. கொஞ்சம் முத்தி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த இலசாக இருக்கிறத மட்டும் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதை எடுத்துகிட்டு முக்கியமாக கையில் எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா ரொம்ப அரிப்பு எடுக்கும். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி நார் எடுத்துடணும், இந்த மேலே இருக்கிற அந்த தோலையும் நார் எடுத்துடணும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, கேஸ் ப்ராப்ளம், இன்டைஜஷன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இலையில கூட துவையல் பண்ணலாம், ஆனால் இந்த தண்டு பகுதியில் தான் அதிக சத்து, அதனால் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த தண்டுகளை அப்படியே கட் பண்ணி போட்டு சில பேர் குழம்பும் வைப்பாங்க, பட் துவையலாக பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்பு சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க. நானும் இன்றைக்கி இதை துவையல் பண்ணி தான் சாப்பிட போகிறேன். வெறும் பிரண்டை தண்டு மட்டுமே நல்லா நல்லெண்ணெய் விட்டு வதக்கிட்டு புளி, காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்து அரைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணும் போதே கையெல்லாம் அரிப்பு எடுக்குது இல்லையா, அப்போது சமைச்சு சாப்பிட்ட பிறகு சில நேரத்தில் நாக்கெல்லாம் குத்தல் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சமைக்கிறோம். ரொம்ப முத்துனதாக இல்லாமல் இலசாக எடுத்து அது கூட இதெல்லாமே சேர்த்து சமைக்கும் போது அந்த எரிச்சல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உளுத்த பருப்பு நல்லா வதங்கினதும் அது கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு பல், சின்ன வெங்காயம், வரமிளகாய், லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். சுளுக்கு, தசைப்பிடிப்பு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது துவையல் பண்ணி சாப்பிடும்போது. சில நேரங்களில் டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த கை காலெலாம் எலும்பு முறிவு அந்த மாதிரிலாம் எதுனா ஆயிடுச்சுன்னா இது வந்து எலும்புக்கு சத்து கொடுக்கும், அதனால் அந்த டைமில் இதை சாப்பிட சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்து அந்த பொருளெலாம் தனியாக வச்சுட்டு இப்போ இந்த க்ளீன் பண்ணி எடுத்த அந்த பிரண்டையை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்படி நல்லா எண்ணெயில் வதக்கும் போது தான் அந்த அரிப்பெலாம் இருக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கணும், நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி ரெசிபிஸாக இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் புதுசாக ட்ரை பண்ணுவோம். வழக்கமாக புதினா துவையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இது கிடைக்காது, நான் வீட்லேயே வச்சுக்கிட்டு இவ்வளோ சோம்பேறியாக இருக்கேன் பாருங்கள், எப்போ வச்சு தான் செய்கிறேன். வாரத்தில் ரெண்டு நாள் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு முடியாதவங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கூட சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் சமைக்கிறது ஈஸி தான். இப்போ எல்லாமே வதங்கி எடுத்தாச்சு, இது எல்லாத்தையும் ஒரே ஜாரில் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு சோம்பேறித்தனை பற்றி சில நேரத்தில் மிஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இப்போ எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பை போட்டாச்சுன்னா அட்டகாசமான ஆரோக்கியமான பிரண்டை துவையல் ரெடி. சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்லாம், பட் எனக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.